We hope to do it again next year with the biggest album of 2018 and the year after and the years after that. இந்த டைம் தான் நீங்க கைப்பற்றணும். அமைதியா நீங்க அப்புறம் எப்படி? ஒரு தயாரிப்பாளராக இங்க நிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அவ்னி மூவிஸ் இதுக்கு சோல் ப்ராப்ரைட்டர் சுந்தர்சி அவர்கள் தான். ஆனால் அவர் வந்து கலகலப்பு 2 சென்சர் இருக்கு இன்னைக்கு, அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. ஸோ அவர் சார்பாக நான் வந்திருக்கேன். பெட்டர் ஹாஃப் சும்மா அவர் சொல்லியிருக்காங்க. பட் ஐ திங்க் இந்த அவார்டுக்கு என்னத்தான் பின்னாடி திங்கிங் மைண்ட் சுந்தர்சி அவர்கள் இருந்தாலும், ஐ திங்க் தி ஒன்லி பர்சன் ஹூ ரைட்லி டிசர்வ்ஸ் இஸ் தி மேன் ஹியர், ஹிப் ஹாப் தமிழ் ஆதி. ஆதியோட சக்சஸ் பார்க்கும்போது ஐ திங்க் எப்படிதான் ஒருத்தனை ஒரு கொஞ்சம் கூட ஓய்வை எடுக்காம ராபகலா எப்படி உழைக்க முடியும், உழைப்பு மட்டும் நம்பி தன் திறமை மட்டும் நம்பி இந்த உலகத்துல சாதிச்சிருக்காருன்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் வாழ்க்கையில வெறுத்து போயிச்ச, நம்ம தான் வாழ்க்கையில எதுவுமே பண்ணலையே, சாதிக்கலையே, ஜெயிக்கலையே, அப்படி யோசிக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரியான ஐக்கன் ஐடல் பர்சன் ஹிப்ஹாப் தமிழாதான். ஸோ இது ஆதி, திஸ் இஸ் ஆல் ஃபார் யூ. உங்களுக்காக எனக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஜீவா. ஜீவா இங்கே இல்லை, ஆதியோட அதர் ஹாஃப் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் ஆதி. ஏன்னா மியூசிக் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா, கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஆல்பம், ஒரு மியூசிக் ஆல்பம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது. ஆனால் இப்போலாம் ஆல்பம்க்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னா யோசிக்கிற நேரத்தில், தேங்க் மியூசிக், தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அண்ட் திஸ் ப்ரூவ்ஸ் தட் ஒன்ஸ் அகேன் இஃப் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. அண்ட் தேங்க்யூ உங்கள் அனைவருக்கும், இந்த ஆல்பம் அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும், அப்புறம் வந்து நிறைய ஃபேன்ஸ், இது ஒரு க்ளோஸ் டு மீட் தான். ஸோ ஃபேன்ஸ் யாரும் இன்வைட் பண்ணல, பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் அன்பு இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லை, உங்கள் அன்பால் மட்டுமே உருவானது தான் இந்த ஹிப்ஹாப் தமிழா. ஸோ அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சத்யம் தியேட்டர்னால் வந்து அவங்க பார்க்குற திரைப்படங்கள் ஞாபகத்துக்கு வரும். எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய திருப்பங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நாங்கள் முதல் முதல்ல ஹிப்ஹாப் தமிழன்னு ஒரு ஆல்பம் மூலமாக லான்ச் ஆகி வெறும் கனவுகளை சுமந்து கொண்டு சென்னைக்கு கிளம்பி வந்த சில நண்பர்கள், அந்த கனவுகளை நினைவாகிய இடமாக அமைந்தது இந்த சத்யம் சினிமா. ஏன்னா இங்கே தான் ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் 2012 இதே திங்க் மியூசிக் இந்தியா மூலமாக லான்ச் ஆச்சு. அடுத்து 2015 ஆம்பள திரைப்படம், அது அவங்க அதே ப்ரொடியூசரோட என்னோடய முதல் பட மீசை முறுக்கும் அவங்களே ப்ரொடியூசர். ஸோ ஆம்பள திரைப்படத்தோட ப்ரெஸ் இனிஷியல் ஆடியோ லான்ச் இங்கே தான் நடந்துச்சு. அதே சமயத்தில் மறுபடியும் 2 வருஷம் கழித்து இப்போ மீசையும் இருக்க திரைப்படம், ஏன்னா மறுபடியும் இசையமைப்பாளராக கால் எடுத்து வச்சோம், சத்யம் சினிமாஸ் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பல துறைகள், இயக்குனர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக், லிரிக்ஸ் எல்லாம் ஒரு நம்பிக்கையோட ஹீரோ 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 அதுவும் அதுவும் ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த படத்தோட ஆரம்பம் இங்கேனாலும் கிட்டத்தட்ட முடிவு தான், கடைசி விழாவாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த படம். ஏன்னா படம் வந்து ஒரு 150 நாள் மேலே ஆச்சு. ஸோ 150 நாட்களுக்குள் 150 மில்லியன் ஸ்ட்ரீம்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப நன்றி. அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, இதை கேட்டு அந்த 150 மில்லியன் ஸ்ட்ரீமை கொண்டு வந்த நீங்கள் தான். ஸோ உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை அடையாளப்படுத்திய, எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்த எங்கள் ரசிகர்களுக்கும், அந்த அடையாளத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த எங்கள் ஊடக மற்றும் பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவர் முன்னாடியும், நாங்கள் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து எங்கள் பின்னாடி நாங்கள் அன்னைக்கு முதல் ஆரம்பிக்கிறப்ப 2 பேர், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் சேர்ந்த ஒரு குடும்பமாக இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் எங்கள் மேலே கொடுத்த அன்பு ஆதரவு தான். ஸோ இன்றைக்கி திங்க் மியூசிக் இந்தியா வந்து ஒரு ஆல்பம், அவங்க எடுத்த ஒரு ஆல்பம் 150 மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ், அது இந்த போன சென்ற வருடத்தோட அதிகமான கேட்கப்பட்ட ஆல்பம் அப்படிங்கிற ஒரு பெருமை அடைஞ்சுதுன்னு சொல்லி அந்த ஆல்பம் மட்டும் கொண்டாடாமல் அந்த இசையமைப்பாளரை மட்டும் கௌரவப்படுத்தாமல், ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் முன்னாடி தெரியறது ஒரு இசையமைப்பாளரோட முகம் அவங்க வெற்றினாலும், அதற்கு பின்னாடி உழைக்க ஏகப்பட்ட இசை கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாரும் இணைந்த ஒன்று தான் இந்த இசையமைப்பாளருங்கிற இந்த ஒரு இடம். ஸோ ஒவ்வொரு இசையமைப்பாளர் பின்னாடியும் ஆயிரக்கணக்கில், 100 கணக்கில் பல இசைக்கலைஞர்கள்,
அவங்க வெற்றிக்கு உறுதுணையா இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கொண்டாடுறதுக்கும் ஒரு விழா ஏற்பாடு பண்ணி திங்க் மியூசிக் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து முழுக்க முழுப்ப உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அந்த உழைப்பு வந்து என்ன எங்களுடைய உழைப்பு மட்டும் இல்லை, எங்கள் இசை கலைஞர்களோட உழைப்பு. ஸோ அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த விழா. அதனால் அதுக்கு வருகை தந்திருந்த எங்கள் ப்ரொடியூசருக்கும் சத்யம் சினிமாஸோட பிரசிடென்ட் ஸ்வரூப் ரெட்டி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்குமே நம்புற ஒரே விஷயம், பாதி வெற்றி நம்பிக்கையில்னா மீதி வெற்றி நண்பர்கள் கையில். நண்பர்கள் சேர்ந்து சமூக வலைதளங்களில் பரவலாக நாங்கள் எங்கள் திறமையை வெளிக்காட்டிகிட்டு இருந்தோம். ஸோ சமூக வலைதளங்களில் இருந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து நண்பர்களுக்காக ஒரு படம் எடுத்தோம். அதை நண்பர்கள் கொண்டாடினால இன்றைக்கி எல்லா நண்பர்கள் முன்னாடியும் இந்த ஒரு விழாவை ஏற்பாடு செய்து இதில் உழைத்த எங்கள் பின்னால் இருந்த முகம் தெரியாத பல இசைக்கலைஞர்கள் அவர்களும் எங்கள் நண்பர்கள், அவர்களை கொண்டாட வேண்டும் என்று அனைத்து நண்பர்களும் சேர்ந்து நட்புக்கான ஒரு விழா இது அப்படிங்கிறதான் இந்த விழாவோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து தேங்க்யூ நன்றி மட்டும் சொல்லாமல் நட்பையும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழா. ஸோ உங்கள் அன்புக்கும் உங்கள் நட்புக்கும் வெறும் கனவுகளை மட்டும் சுமந்து கொண்டு வந்தவர்களை இந்த அந்த கனவை நினைவாக்கிய உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து எப்பவுமே எல்லா படம் மாதிரி இந்த படம் நடக்கலை. இந்த படம் ஜெயிச்சக்கு அப்புறம், அதாவது ரிலீஸ்க்கு அப்புறம், இந்த படத்தை வந்து ஆடியோ ரைட்ஸ் திருப்பியும் திங்க் மியூசிக் இண்டியா வாங்கினாங்க. ஒரு முதல்ல ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி, அங்கேருந்து ஆடியோ ரைட்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு தேர்ட் டேயில் என்னமோ படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு திங்க் மியூசிக் இண்டியா வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ் வாங்கினது. எனக்கு தெரிஞ்ச நிறைய படங்கள் அப்படி ஆனது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ஆடியோ ரைட்ஸ் வாங்கினப்போ எங்கள் ப்ரொடியூசர் கிட்ட அவங்க ஆடியோ ரைட்ஸ் கொடுக்குறப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது படத்துக்கு முன்னாடி வந்து ஆடியோ பிஸ்னஸ் ஓகே, இது படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்ததில்ல. ஸோ இப்போ முதல் தடவை நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ ரைட்ஸ் வாங்குறீங்க. ஸோ இது அந்த பசங்க உழைப்பு கிடைச்ச வெற்றி. ஸோ அந்த பசங்கக்கிட்டே இது நீங்கள் கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரைட்ஸை வந்து எங்களுக்கே, அந்த ரைட்ஸோட அமௌண்ட் வந்து எங்களுக்கே தர சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இது எங்கள் உழைப்புக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை, எங்கள் பின்னால் இருக்கும் எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் கிடைச்ச வெற்றி. ஸோ அந்த ஆடியோ ரைட்ஸை வந்து அப்படியே ஈக்குவலாக எல்லோரும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் அந்த ஒவ்வொரு காசுலையும் அவங்க பேர் சொல்கிறப்போ அது ஸ்வரூப் சார் கையிலே கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷப்படும். எங்கள் ப்ரொடியூசரும் ஸ்வரூப் சார் வந்திருக்காங்க. ஸோ இப்போ எங்கள் ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து அவார்ட் தரப்போ சார் வந்து அந்த இதை செக் தந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
எங்களோட இன்னொரு ஒரு டீம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு பாதி டீம் இங்க இருக்காங்க, மீதி பாதி டீம் வந்து கொஞ்சம் பேர் ஜெர்மனிலையும் கொஞ்சம் பேர் லண்டன்லயும் இருக்காங்க. நிறைய ஃபாரின் மியூசிஷியன்ஸ் கூட முதல் படத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரம் இப்போ தமிழா ஜெர்மனின்னு ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஜெர்மனிலையும் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஆல்பம்ஸ் மூவிஸ்குள்ளே இறங்கலான்ட்டு இது 2020 எங்களோட ஆக்ஷன் பிளான் அதுக்கு இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த டீமில் இருக்கிற ஒரு 10-20 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் இந்த விழாக்கு வர முடியலனாலும் அவங்களுக்கு எல்லா விருதுகளையும் திங்க் மியூசிக் பரவாயில்ல நாங்கள் அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த அவார்டை விட இந்த ஷிப்பிங் சார்ஜ் அதிகம். ஸோ அதனால் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் கொரியர் பண்ணுறோம், எல்லாருக்கும் பரவாயில்ல அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபாரின் மியூசிஷியன்ஸ் இந்த படத்துக்காகவும் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு விரிவடைந்த ஒரு உலக குடும்பமாக ஹிப்ஹாப் தமிழாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து உங்களுடைய அன்பு மட்டும்தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எங்களை மட்டும் இல்லை எங்கள் கூட வேலை செய்கிற எங்களுக்கு பின்னாடி இருக்கிற இசை கலைஞர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டோம். உடனே அதுக்கு ஒரு விழா ஏற்பாடு செஞ்சு இவ்வளோ பெருசாக நடத்தி தந்த திங் மியூசிக் இந்தியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு மற்ற துறைகளையும் பிள்ளையார் சொல்லி போட வைத்த எங்களுக்கு ப்ரொடியூசர் ஏன்னே தெரியல சுந்தர் நான் இன்னைக்கு வரல. ஸோ அவங்களோட அதர் ஹாஃப் சென்சார், எங்கள் படம் சென்சார் போயிட்டு. ஸோ அதர் ஹாஃப் பெட்டர் ஹாஃப் ஸோ அவங்க வந்திருக்காங்க. ஸோ சுந்தர்னாவும் வரல, ஜீவா என்னுடைய அதர் ஹாஃப் என்று சொல்லக்கூடிய ஜீவா, ஸோ அவனும் வரல. ஸோ அவன் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவனுடைய அவார்டையும் நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ அது போக இன்னும் வராத 2-3 பேர் அவங்க எல்லாத்தோட அவார்டையும் அவங்களுக்கு நம்ம எல்லோரும் இது டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.